ஐஎஸ் இன்றைக்கி நம்ம வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு OV33க்கு அப்புறம் ஒரு புது கேரக்டர் ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் ஒரு கேரக்டர் விடுவாங்க. ஸோ அதோட எபிலிட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த கேரக்டரோட எபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல் டீலாக வந்து பார்த்திங்கன்னா பேசலாம். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக OV33 அப்டேட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் கேரக்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ வாங்க வீடியோக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா போயிடலாம். ஸோ இது பேர், இந்த கேரக்டர் பேர் என்ன ப்ரோ? தோனி கேரக்டர் வரணும், அந்த தலை கேரக்டர் வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஏன் வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. மேபி இந்த அப்டேட்டில் இல்லாமல் நெக்ஸ்ட் அப்டேட்டில் இருக்கலாம். ஆனால் அதுக்கான ப்ரூஃப், அது வரதுக்கான ப்ரூஃப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அந்த ஹெலிகாப்டர் சாட்டி அமௌண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா இருக்குது. ஆனால் இந்த கேரக்டரோட பேர் வந்திங்கன்னா கென்டா. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இதோட ஃபஸ்ட் லுக்கு ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். ஓகேங்களா, ஒரு ஜப்பனீஸ் கேரக்டர்னு நினைக்கிங்க கென்டா அப்படின்னு பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. இதுக்கு என்ன ப்ரோ பவர் அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன் எப்படின்னா குரோனோ மாதிரி தான். ஆனால் குரோனோவுக்கு ஒரு அடிஷ்னல் பவர் கொடுத்த மாதிரி. ஓகேங்களா, குரோனோ மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவர் மாதிரி உருவாக்குது. 360 சுற்றி வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கல, ஒரு பந்து மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கலை, ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குது. அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா மூவ் பண்ணிவிட்டு நடந்தும் போகலாம். ஆனால் சுற்றி இருக்கிறவன் நம்மளால் நேராக இருக்கிறவன் மட்டும்தான் பார்த்திங்கன்னா தடுக்க முடியும். சுற்றி இருக்கிறவன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுற்றினா தான் மட்டும் பார்த்திங்கன்னா அது வந்து சுற்றும். மித்தபடி வந்து பார்த்திங்கன்னா அந்த குரோனோ பால் மாதிரி உருவாகும் தெரியுமா, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆகாது. இதுக்குள்ளே இருந்தால் நம்மளுக்கு டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா குரோனோக்குள்ளே இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா விழாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா விழுவும். ஆனால் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு அடிஷ்னல் பவர் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. என்ன ஒரு பவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டில் வந்து நான் வந்து சொல்லுதேன். ஓகேங்களா, உங்களுக்கு இந்த ஷீல்டுக்குள்ளே இருக்கிறவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் விழும், டேமேஜ் விழுவும். ஆனால் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா குறைய விழுவும். எப்படி விழுவும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ டெசர்ட் ஈகிளில் நம்ம அந்த டெசர்ட் ஈகிள் கன்னில் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக அடிக்கும்போது 90 இறங்கும். இப்போ இங்கே எவ்வளோ இறங்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க, 8 தான் வந்து இறங்குது. ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக கூடும், 8, 10, 12, 15 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா போகும் அது ஆக்டிவில் இருக்க வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த ஷீல்டு முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ டேமேஜ் போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம கொடுக்குற டெசர்ட் ஈகிள் டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா அந்த 90 வந்து பார்த்திங்கன்னா போகும். பட் ஷீல்டு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிட்டு ஸோ இப்போ அடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 90 போகும். இதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷீல்டுக்குள்ளே இருந்தாலும் டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் லோவாக வந்து பார்த்திங்கன்னா கன்சியூம் பண்ணுவோம். ஓகேங்களா, இதே நம்ம திருப்பி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம திருப்பி எனிமி அடிக்கும்போது அடிக்க வந்து பார்த்திங்கன்னா அந்த புல்லட் பட்டன்லாம் நம்ம கை பட்டுட்டாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷீல்டு வந்து பார்த்திங்கன்னா போயிடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஓரளவுக்கு வந்து கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்து தான். இருந்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க, 100 டேமண்ட் டாப்அப்பில் தான் வரும். ஆனால் என்ன பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரக்டரோட நம்ம ஆல்ரெடி இருக்கிற A124க்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான பவர் வந்து பார்த்திங்கன்னா பவரே வந்து மொத்தத்தில் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்திங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் சூப்பரான பவர். அதுக்கும் இல்லாமல் ஸ்டெஃபி கேரக்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டிட்டாங்க. ரெண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பவர் சேஞ்ச் வந்துங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்திங்கன்னா பார்க்கலாம். ஓகேங்களா, ரெண்டு கேரக்டருக்கும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பவரையும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பெட்டு கன்னு நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. நம்ம லேட்டாக தானே வந்திருக்கோம், அதனால் கூடிய சீக்கிரத்தில் டெய்லி ரெண்டு வீடியோ போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்திங்கன்னா சொல்லி முடிச்சிடலாம். ஸோ இன்றைக்கான வீடியோ வந்தீங்கன்னா இவ்வளோ தான். ஓகேங்களா, இந்த கென்டா கேரக்டரோட எபிலிட்டி வந்தீங்கன்னா ஒரு சிலர் வந்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க, அதனால் நான் வந்தீங்கன்னா சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்தீங்கன்னா சந்திக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நானு. நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.